புதயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் நவராத்திரி பூஜையோட மூன்றாவது நாளில் இருக்கிறோம். இந்த மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லும்போது துர்கை வழிபாட்டோட கடைசி நாள். இந்த நாளன்னைக்கு துர்கா தேவி ஒரு அற்புதமான ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள். எந்த ஸ்வரூபம் அப்படின்னா வாராகி அப்படின்ற அம்மனாக காட்சி தருகிறாள். இந்த வாராகி யாருன்னா, நம்ம இரண்டாவது நாளில் சொன்னோம் இல்லையா, ராஜராஜேஸ்வரியாக காட்சி தராள்னு, அந்த ராஜராஜேஸ்வரியோட சேனாதிபதியாக இந்த வாராகி அம்மன் விளங்கி கொண்டிருக்கிறாள். அப்போது இந்த வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாராகி அம்மனுக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, இந்த வாராகி அம்மனை நம்ம வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் போக்கிடுவாளாம். அது மட்டும் இல்லை, பாவத்தை மட்டும் போக்குபவள் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் இடர் தரும் தொல்லைகளை தீர்ப்பவள் அப்படின்னு தான் இந்த வாராகி அம்மன் பண்ணுவா அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த இடர் தரும் தொல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மந்திரம் தான் ஞாபகம் வரும். அது வந்து துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே இது துக்க நிவாரண அஷ்டகம் எப்படி சொல்கிறோம், இது யார் எழுதினா அப்படின்னா துர்கை சித்தர் அப்படின்றவர் எழுதினார். இந்த துர்கை சித்தர் எப்பவுமே பாடல்கள் எல்லாம் எழுதுவார். அவருக்கு என்ன ஒரு வழக்கம்னா, இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பீடத்தில் வந்து துர்கை அம்மன் உட்காந்துருப்பாள் இல்லையா, அந்த பீடத்துக்கிட்ட போய், அதாவது இந்த சன்னிதானத்தில் போய் இவரோட பேப்பர் அங்கே வச்சுடுவாராம். அதுக்கு மேலே ஒரு ரெட்டிங்க் பேனாவையும் வச்சுட்டு, அம்மா நீ விட்ட வழியை நான் எடுத்துக்கிறேன், இந்த பாடல் எப்படி வெளியில் வரணும்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரையும் பேனாவையும் வச்சுட்டு துர்கை சித்தர் வெளியில் வந்துடுவார். மறுநாள் காலையில் அந்த பேப்பர் எடுக்க போவாராம். அதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினா, இந்த துர்கை அம்மன் என்ன பண்ணுவாளாம், அவள் ஆசைப்படுற அந்த லிரிக்ஸை, என்னெல்லாம் வரிகள் வரணும்னு துர்கை அம்மன் ஆசைப்படுறாளோ அந்த ரெட் கலர் பேனால் அடித்து எழுதி வச்சுருப்பாளாம். அந்த அளவுக்கு இந்த துர்கை சித்தருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய கொடுப்பினை. அதே மாதிரி இந்த துக்க நிவாரண அஷ்டகத்தை எழுதிட்டார். அதில் வந்து ஒரு வரி எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நான் சொல்லிடுவேன் அப்படின்னு எழுதியிருக்கார். எழுதி அம்மன் கிட்ட வச்சாச்சு. வச்சுட்டு இந்த பேனாவையும் வச்சுட்டு, அம்மா உன்கிட்ட நான் சரணாகதி அடைகிறேன், இந்த அஷ்டகம் எப்படி வரணும்னு நீ நினைக்கிறியோ அது மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்லி சஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டார். மறுநாள் காலையில் நேராக சன்னிதானத்துக்கு போகிறார். அந்த பேப்பர் எடுக்கும்போது அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம் இந்த துர்கை சித்தர். ஏன்னா அந்த துர்கை அம்மன் என்ன பண்ணியிருக்கா, அந்த வரி இருக்கு இல்லையா, இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை, அதை அப்படியே வச்சுட்டு என்று நான் சொல்லிடுவேன் எப்படி மாற்றிருக்கா அப்படின்னா என்று நீ சொல்லிடுவாய் அப்படின்னு மாற்றினாராம். அதை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம், அப்படியே மெய்சிலெடுத்து போயிட்டாராம் துர்கை சித்தர். அது அப்போது அவருக்கு அப்போ தான் ஒரே விஷயம் உறுதியாயிடுத்து, இந்த மாதிரி அம்மனே எழுதியிருக்கா அப்படின்னா இந்த அஷ்டகத்தை பாராயணம் செய்கிற எல்லாருக்கும் இடர் தரும் தொல்லைகள் நீங்கும், இது வந்து சத்தியமான விஷயம். அந்த அற்புதமான துக்க நிவாரண அஷ்டகத்தை நாம் எல்லோரும் இப்பொழுது கேட்போம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமேலாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையின் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே நவராத்திரி மூன்றாம் நாளிலே துர்கையை வாராகி அம்மனாக தொழுவார்க்கு ஒரு குறையும் இல்லையே வாழ்வில் ஒரு பயமும் இல்லையே நல குறையும் இல்லையே மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியளே சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கன்னிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஓம் சக்தி
புதையகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பெருங்களத்தில் இருக்கிற நம்ம தொலைக்காட்சி நேயரான திருமதி துளசி அவர்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்னதான் காலங்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் தமிழர்களோட பண்பாடு, பண்டிகைகள், பழக்க வழக்கங்கள் மட்டும் மாறவே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம தமிழர்களோட பண்டிகைகள் பிற மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் தான் எப்போவுமே அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் நவராத்திரியை பற்றி சொல்லியே ஆகணும். தன்னோட வீட்டில் கொலு வைக்கிறது மூலமாக நாளைய சந்ததியர்களுக்கும் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடுகளை பற்றி சொல்லி கொடுத்தே வளர்க்குறாங்க. நவராத்திரி அப்படின்னா 9 இரவுகள் அப்படின்னு பொருள். அமாவாசை அடுத்து வர 9 இரவுகளை தான் நம்ம நவராத்திரின்னு கொண்டாடுறோம். இன்றைக்கி துளசி அவர்கள் எந்த விதமான தீமில் என்ன பொம்மைகள்லாம் வச்சு கொலு வச்சுருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வீட்டுக்கு இங்கே வரும்போதே எனக்கு ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப அமைதியாக, ரொம்ப பக்தியாக இருக்குது. நம்ம என்ன தான் வெளியில் இருந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தாலுமே வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அப்படியே ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கொலு பொம்மைகள் எல்லாமே பார்க்கும் போது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து 21 வருஷமாக வச்சுருக்கோம். இது 21வது வருடம் நினைக்கிறது. முதல்ல வந்து எங்கள் வீடுகளில் பழக்கம் கிடையாது. நாங்கள் தெலுங்குன்றதான் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த ஆர்டர் இஷ்டப்பட்டா அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி இந்த 21 வருஷமாக வச்சுட்ருக்கோம். வைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இது ஒவ்வொரு இதையும் வைக்கும்போது இந்த 10 நாள் எல்லோரும் வர்றது, எல்லாருக்கும் தாம்பழம் தர்றது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு பெரிய விழா மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் நான் வேலைக்கு போகும்போது வைக்கும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு மனநிறைவு, நிறைய எனக்கு மனநிறைவு தரும் இது வைக்கிறதுனால. எல்லோரும் வருவாங்க, ரிலேட்டிவ்ஸோட இந்த என்ன சொல்கிறது, இந்த தனி குடும்பங்கள் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு இதில் வந்து இந்த 10 நாளையில் எல்லோரும் வர்றதும், எல்லோருக்கும் எல்லோரும் இன்வைட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு வந்து பார்ப்பாங்க. என்னோடய எங்கள் வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ரெண்டாவது ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவுமே என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அனைவரும் வருவாங்க. மினிமம் ஒரு 300-400 பேர் விசிட் பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்கு கொலுவை இந்த 10 நாளைக்குள்ளே. நான் வந்து எவ்ரி இயர் ஒரு கான்செப்ட் வச்சு வைப்பேன். அதாவது லாஸ்ட் இயர் வந்து அறுபடை வீடு, அதுக்கு முன்னாடி இது திருப்பதி அப்படி வச்சோம். இந்த வாட்டி வந்து கிருஷ்ணா அவதாரம், ராமாவதாரம் அப்படின்ட்டு கிருஷ்ணரோட நிலைகள் எல்லாமே போட்டு, கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து கிருஷ்ணரோட அவதாரம், அதேமாதிரி ராம அவதாரம்னு சொல்லிட்டு ராமர் பிறந்தது எப்படி அவங்க பிறக்கிறது, அவர் காட்டுக்கு போகிறது, சீதையை இது பண்ணி மீட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராம அவதாரம் தனியாக வச்சுருக்கோம். அதை தவிர்த்து என்கிட்ட நிறைய விநாயகர் பொம்மைகள் வந்து விதவிதமாக இருக்கும். விநாயகர் படுத்திருக்கிற மாதிரி இது மாதிரி விநாயகர், அதாவது விநாயகர் உலகம், அதாவது விநாயகபுரம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி உச்சிப்பிள்ளையார் மாதிரி ஒரு செட்டப் போட்டு இந்த வாட்டி விநாயகபுரம்னு வச்சுருக்கேன். அதை தவிர்த்து கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக இந்த வாட்டி 12 தமிழ் மாதங்களின் பெருமைகள், தமிழ் மாதங்களும் அதனுடைய விழாக்களும். சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சித்திரையில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம், கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது, அது வந்து ஒரு பெரிய விசேஷம். வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கருட சேவை, அது ரொம்ப விசேஷம். ஆணி மாதம்ன்ற ஆணி வந்து நடராஜர் திருமஞ்சனம், சிதம்பரம் நடராஜர் திருமஞ்சனம். ஆடி நம்ம எப்போ எல்லாருக்குமே தெரியும், சமயபுரம் மாரியம்மன் அந்த கூழ் ஊற்றுறது, நெருப்பு மிதிக்கிறது, அது ரொம்ப விசேஷம். அதனால் ஆடி மாதம் ஆவணி எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபஸ்ட்டு நம்மளுடைய விழாக்களே ஆரம்பம் வந்து ஆவணி மாதம் தான். ஆவணி மாதத்தில் நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை இது பண்ணதாக விநாயகரை வச்சுருக்கோம், விநாயகர் பூஜையை. புரட்டாசி, புரட்டாசினாலே கோவிந்தா தான் முதல்ல எடுத்த உடனே, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இது கொலு. ஸோ அதனால் தசரா, மைசூர் தசரா பண்டிகையை வச்சு திருப்பதி கொடைகள் வச்சுருக்கோம். ஐப்பசி மாதம் சூரசம்மாரம், சிவனை முருகருடைய சூரசம்மார இது வந்து ரொம்ப விசேஷம், அதனால் ஐப்பசி. கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபம், மார்கழி சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது அந்த மாதத்தில் விசேஷம். ஆண்டாளுடைய திருப்பாவை அது இருந்தாலும் சொர்க்கவாசல் ஃபஸ்ட்டு. அது தை மாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆரம்பமே தை பொங்கல் அப்படின்றது, பொங்கலில் வச்சு இது பண்ணியிருக்கோம். மாசி மாதம் அப்படின்னா ஈஷா யோகா, அதாவது மாசி சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால ஈஷா யோகா வச்சுருக்கோம். பங்குனி மாதம் பெருமாளுடைய இது உத்திர நட்சத்திரத்தில் அவருடைய திருமணம் இருந்ததால் பங்குனி உத்திரத்தை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 படிகள், 9 படிகளுடைய தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 படியை தனியாக வச்சு அந்த 9 படிகளும் ஒவ்வொரு படியாக என்னென்ன இது. ஃபஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா முதல்ல ஓரிரு ஜீவன், ஓரிரு ஜீவன் அப்படின்றது புல் அந்த மாதிரி செடி கொடி அது மாதிரி
இரண்டு ஜீவ இரண்டு இதுன்னு பேரறிவு மூன்றறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆறறிவு மனிதன் ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது படிகள் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். மெயின் குழு மெயின் குழு எப்பயுமே வந்து நான் ஒன்பது படிகள் தான் இப்போ அந்த ஒன்பது படிகள் அப்படியே எனக்கு பின்னாடி இந்த வாட்டி அம்மனை வந்து ரொம்ப இதாக அலங்காரிச்சிருக்கேன். அம்மனை அலங்காரம் பண்ணதும் நான் தான். அம்மனுக்கு எல்லா ஆபரணங்களும் போட்டு அம்மனை அலங்காரிச்சிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருட சேவை காஞ்சிபுரம் கருட சேவை தனியாக வருது. இதை தவிர்த்து மேலே வந்து எங்கள் வீட்டு மாடியில் வந்து சாய்பாபாவுடைய ஃபுல் சரித்திரங்கள் எப்படி இங்கே கிருஷ்ணர் அந்த மாதிரி வச்சுருக்கோம்னா அந்த மாதிரி சாய்பாபா சரித்திரம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். கல்யாண இது நம்மளுடைய மனிதர்களுக்கு கல்யாணம் அப்படின்னும்போது என்னென்ன பண்ணுவோம் எல்லா கான்செப்டையும் கல்யாணம் இது கோலம் தனியாக வச்சுருக்கேன். கல்யாணத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரிசப்ஷன்லேருந்து திருமணம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இப்போ சீர் கொடுக்கறது எல்லாமே அது ஃபுல்லாக எல்லா இதுவும் இருக்கும். அதுக்கடுத்து அவங்க சீமந்தம் பண்ணுறது பிள்ளை பிறந்த உடனே பிள்ளையை தொட்டிலில் போடுறது அப்புறம் காது குத்தல் பர்த்டே அப்படின்னு அந்த கான்செப்ட் ஃபுல்லாக வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த பிள்ளைங்க குழந்தைங்க வந்தால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும் இல்லையா அதால் கே இது கதைகள் அதாவது ஏர் அண்ட் டாட்டாய்ஸ் அப்புறம் இந்த காக்கா வடை சுடுற கதை அப்புறம் இந்த பாட்டி இது சொல்கிறது முயலும் ஆமையும் அப்படின்ற ஒரு கதை அவங்க குழந்தைங்களுக்காக அந்த கதைகள் அதை வந்து இன்டோர் கேம்ஸ் ஒரு மீடியல் ஏஜ் ஒரு பத்து வயசு எட்டு வயசு பிள்ளையாக அதுனா இது என்ன கே பொம்மைங்க பொம்மைங்களை பற்றி சரித்திரங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கேம்ஸ்லாம் என்ன இருக்குது இப்போ கேம்ஸ் தான் எல்லாருமே மொபைல் தான் தெரியும் ஆனால் அந்த நான் வச்சுருக்கிறதுல வந்து இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். இந்த இன்டோர் கேம்ஸில் தாயக்கட்டை ஆடுறது செஸ் ஆடுறது அது மாதிரி இன்டோர் கேம்ஸ் என்னென்னன்றது அந்த ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அதை தவிர்த்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அப்படி சரணாலயம் வந்து எப்படி அமைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி சரணாலயத்தை அமைச்சு அதில் முழுமையாக எல்லா பறவைகளையும் இது பண்ணி வச்சுருக்கோம். அப்பா எவ்வளோ பொம்மைகள் என்ன டயர்ட் ஆயிட்டிங்களா? நான் டயர்ட் ஆகலப்பா. ஏன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகளில் போய் நிறைய கொழுபொம்மைகள் பார்த்து நான் பெற்ற மன நிம்மதி சந்தோஷத்தையும் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் இல்லையா? ஸோ இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் பவானி.